தினமும் ஜிவாய் இது அவங்களுக்கு. அக்கா உயரமான குதிரை மாதிரி வந்து வீட்டுக்கு விசிட்டரா வந்துட்டு போகும்போது விஜய பார்த்து ஹேண்ட்சம் பாய்னு சொல்லிட்டு போவாங்களே. திருடி விட்டா திரைப்படத்துல கூட வாடிவேலு பிரபுதேவா எல்லாருக்கும் வந்து காதால மை பிளட் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுவாங்களே அவங்கதான். அதே ஆள்தான் அவங்கதான் காயத்ரி ஜெயராம். அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, நம்ம வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வெள்ள வைக்கும் பீல் வரப்போகிறது இன்னும் சில நிமிடங்களில். வணக்கம் யுவராஜ். எப்படி இருக்கீங்க? நீங்களும் இடது கை துடுப்பாட்ட வீரரா அல்லது பந்து வீச்சாளரா களத்தடுப்பாளரா? நீங்களும் என்னை போல ஆல்ரவுண்டர் தானே? இலங்கையில யாரை கேட்டாலும் எல்லாரும் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவாங்க. போட்டி ஆரம்பமாகிறது. சக்கரம் தயாராக இருக்கிறது. ஹோஷியா சக்கரம் அருகில் இப்போது நிற்கின்றார். நீங்கள் கட்டளையிட்டால் சக்கரம் சூழலும் கட்டளையிடுங்கள் யுவராஜ். ஏதோ இந்த அரசு மாளிகையில வந்து அரசு சபையில பேசுற மாதிரி இருக்கு யுவராஜ். சரி சொல்லுங்க யுவராஜ், நீங்க கட்டளையிடுங்கள். குறைத்துக் கொள்கிறது மெதுவாக சுழல்கிறது. Congratulations. ஆமா,
ஆமாம் யுவராஜ், 3000 ரூபாய் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது யுவராஜ். சந்தோஷமா மகிழ்ச்சியா? 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 சூப்பர் 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 சூப்பர். 3000 ரூபாவை காலையிலேயே தட்டி பறித்திருக்கிறீர்கள் அல்லது சுழற்றி வென்றிருக்கிறீர்கள் யுவராஜ் அவர்களே. யுவராஜ் சொல்லுங்க, ஹோஷியா மோட்டார் பைக் வாய்ப்பை வழங்குவோமா யுவராஜுக்கு? யுவராஜ் என்ன மாதிரி அந்த வாய்ப்பு எடுத்துக் கொள்ள போறீங்களா? அதாவது இன்னும் ஒரு முறை சுழற்றும் வாய்ப்பு. அப்படி சுழற்றும் போது மோட்டார் பைக்ல போய் நின்று சென்றா உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கிற 3000 ரூபாயோடு சேர்த்து மோட்டார் பைக் அதிர்ஷ்ட பட்டியலில் உங்களுடைய பெயர் இணைத்துக் கொள்ளப்படும். ஆனால் அவுட்ல போய் நின்று சென்றா 3000 ரூபாவும் இல்லாம போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? இவர் உண்மையான விளையாட்டு வீரனுக்குரிய தகுதியை கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா, இவர் வந்து ஒரு அரசராக கூடிய தகுதி உள்ளவர், ரிஸ்க் எடுக்கிறதுல மன்னரா இருக்கிறார். எனவே எங்கள் யுவராஜினுடைய கட்டளை அமைவாக மீண்டும் சக்கரம் சுழல போகிறது. ஹோஷியா நீங்கள் அந்த சக்கரத்துக்கு அருகில் செல்லுங்கள். கொஞ்சம் வாய்தட சிரிக்கிறத பாருங்களேன். சக்கரம் என்பதை நான் கக்கரம் என்று சொல்ல வந்து விட்டேன், அதை கேட்டு சிரிக்கிறார்கள் எல்லோரும். சரி ஓகே, நாங்கள் இப்போது சக்கரத்தை சுரட்ட போகிறோம். ஹோஷியா சக்கரம் அருகில் செல்கிறார். கட்டளை எடுங்கள் யுவராஜ். சக்கரத்தை சுழற்றுங்கள் என்று சத்தமிடுங்கள். அவர் வீலை சுழற்றுங்கள் என்றார். சொல்லுங்கள் யுவராஜ். மீண்டும் சக்கரம் சுழல்கிறது, வேகமாக சுழல்கிறது. ஃபேஸ்புக்கில் லைவாக நீங்கள் இந்த சக்கரம் சுழல்வதை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். எல்லோரும் பார்க்கலாம், உலகத்தில் எங்கிருந்தாலும் யார் ஒருவர் ஃபேஸ்புக்கில் தன்னுடைய கணக்கை வைத்திருந்தாலும் அவர்கள் இதை லைவாக பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய ஃபேஸ்புக் வெப்சைட்லே லிங்க் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பினூடாகவும் நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். இப்போது சக்கரம் மெதுவாக சுழல்கிறது, எங்கே சென்று நிற்கும் பார்க்கலாம். 3000 ரூபாவோடு சேர்த்து மோட்டார் பைக்கும் கிடைக்கிறதா, அந்த அதிர்ஷ்ட பட்டியலில் அவருடைய பெயர் இணைகிறதா என்பதை பார்க்கும் நேரம் நெருங்குகிறது. ரொம்ப கவலை அடைஞ்சிட்டார் யுவராஜ். எவ்வளவு மனத்திறத்தோடு அவர் இருந்தார், ஆனால் சக்கரம் கை கொடுக்கவில்லை. அவருடைய அந்த நேரம், அவருடைய அந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சியாக பார்க்கப்படக்கூடியது ஹோஷியா. ஆனாலும் என்ன செய்யறது, இரண்டாவது முறை சக்கரம் சுழன்று சென்று அவுட் இடத்துல நின்றிருக்கு. ஓகே பரவாயில்ல யுவராஜ், நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க ரேடியோ, அடுத்த முறை அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இதே மாதிரி விளையாடி நீங்க வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். போட்டி அப்படின்றாலே வெற்றி தோல்வி என்பது சகஜம் இல்லையா? ஆமா.